தூத்துக்குடி செல்வதற்காக விமான நிலையம் வந்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தடுத்து நிறுத்தப்பட்டு, ஏன் இரண்டு லேப்டாப்புகள் கொண்டு செல்கிறீர்கள் என மத்திய தொழிற்படை போலீசார் கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தூத்துக்குடி செல்வதற்காக வந்தார். அப்போது பாதுகாப்பு சோதனை பிரிவில் அமைச்சரின் கைப்பை ஸ்கேன் செய்யப்பட்டது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் ஒருவர் சோதனை மேற்கொள்ள அமைச்சரின் கைப்பையில் இரண்டு லேப்டாப்புகள் வைத்திருந்தார். அதை பார்த்த பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் அமைச்சரிடம் இரண்டு லேப்டாப்புகளை ஏன் எடுத்து செல்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அமைச்சர், நான் மாநில நிதியமைச்சர், எனது அவசர தேவைக்காக எடுத்து செல்கிறேன். விமான நிலையத்தில் இரண்டு லேப்டாப்புகள் எடுத்து செல்லக்கூடாது என சட்டம் உள்ளதா என்றார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் அமைச்சரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அமைச்சரும் வாக்குவாதம் செய்தார். மேலும் அந்த பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளருக்கு தமிழ் தெரியவில்லை, ஆங்கிலமும் சரியாக புரியவில்லை, இந்தி மட்டுமே பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அமைச்சரும் இந்தியில் வாக்குவாதம் செய்தார். இரண்டு லேப்டாப்புகளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், விமானத்திற்கு நேரமாகிறது என கூறி செல்ல முயன்றார். இது குறித்து தகவல் அறிந்த விமான நிலைய உயரதிகாரிகள், மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் அங்கு வந்து அமைச்சரை சமாதானப்படுத்தினர். அப்போது அமைச்சர் அதிகாரிகளிடம், பயணிகளுக்கு உதவி செய்யதான் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளனர், அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதற்காக அல்ல. பயணி ஒருவர் இரண்டு லேப்டாப்களுடன் விமானத்தில் எடுத்து செல்லக்கூடாது என்று ஏதாவது விதிமுறை உள்ளதா என்று கேட்டார். அதற்கு அப்படி எந்த விதிமுறையும் கிடையாது என்று கூறி நடந்த சம்பவத்திற்கு அமைச்சரிடம் மன்னிப்பு கேட்டனர் அதிகாரிகள். அமைச்சரிடம் வாக்குவாதம் செய்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளரும் மன்னிப்பு கேட்டார். அமைச்சர் சமாதானமாகி விமானத்தில் தூத்துக்குடிக்கு புறப்பட்டு சென்றார். இதனால் சென்னை விமான நிலையத்தில் இன்று காலை சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் கடந்த ஆண்டு மத்திய தொழில் பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் ஒருவர் திமுக எம்பி கனிமொழியிடம் பாதுகாப்பு சோதனை பிரிவில் மொழி பிரச்சனை செய்தார். அது பெரும் சர்ச்சையானது என்பது குறிப்பிடத்தக்கது.